ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல எவ்வளவு ஆட்கள் இருக்காங்களோ அதை விட அதிகமான பாக்டீரியா உங்க வாயில இருக்கான். ஆனா இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த கிருமிங்க உங்க உடலுக்கு எந்த விதமான கெடுதலையும் உருவாக்குறது இல்ல, பதிலா உங்களுக்கு நல்லது தானா? அண்ட் உங்களுக்கு இதுவும் தெரியுமா, ஒரு சாதாரண மனிதரோட அவரோட கால்ல கிட்டத்தட்ட 500,000 வேர்வை வரதுக்கான ஸ்பாட்ஸ் இருக்கான். அண்ட் இது கேட்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீங்க தும்பும் போது உங்களோட தும்பல் வேகம் கிட்டத்தட்ட 100 miles per hour இருக்குமா, அதாவது 26 kilometers ஒரு நிமிஷத்துல. இதுதான் உங்களோட தும்பலோட வேகம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நாலேஜபிளா இருக்க போகுது. அண்ட் ஆமா, இந்த வீடியோக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் பத்தியும் சொல்ல போறேன். இதோட உதவியால ஹெட்ஏக், அதாவது தலைவலியை நீங்க முழுசா நிறுத்திடலாம். இந்த பிரஷர் பாயிண்ட் உங்களோட பாடியை சரி பண்ணிடும். இது மார்க்கெட்ல இருக்கிற 100 மாத்திரைகளாலையும் செய்ய முடியாது. அண்ட் நான் இந்த வீடியோல இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். நீங்க உங்க பாடியோட ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை நீங்க ரிமூவ் பண்ணலாம். சோ இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சொல்ற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கைஸ், யூ ஆர் வாட்சிங் அடிக்டட் டு க்ரோத், லெட்ஸ் பிகின். ஃபேக்ட் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க திடீர்னு எதனா ஒரு சூடான பொருளை வந்து தொட்டுட்டீங்கன்னா உங்களோட கை உடனே அதை விட்டு தூரம் போயிடும். ஒரு செகண்ட் கூட இருக்காது. அட நண்பா, இதுல வேற என்ன புதுசா இருக்கு? இது எங்களுக்கும் தெரியும், ஆனா ஃபேக்ட் என்னன்றதை அது சொல்லு. சோ ஃபேக்ட் என்னன்னா, உங்க பிரெயின் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன், நீங்க ஒரு சூடான பொருளை வந்து தொட்டுட்டீங்க, அது வந்து 250 kilometers per hour ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுமா, 274 kilometers ஸ்பீட் இந்த வேகத்துல உங்களோட மைண்ட் வந்து ரீச் ஆகுமா, அதாவது 4.5 kilometers ஒரு நிமிஷத்துல. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களோட பாடி எவ்வளவு ஒரு அமேசிங்கான விஷயம்ட்டு. நீங்க மனிதரா போறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கீங்கன்னு. சோ டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி விட்டு தூரமா போங்க, உங்களோட லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொன்னா உங்களோட பாடியில ஸ்டீல விட ஸ்ட்ராங்கான ஒரு போன் இருக்கு அப்படின்னு சொன்னா. எஸ் காய், ஸ்டீலோட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டது உண்மைதான். நான் ஏன் இது மாதிரி சொல்றேன்னா, நம்மளோட உடம்புல ஃபீமர், அதாவது காலில் இருக்கிற அந்த போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானதான். இது அதிகமான எடையை தாங்கக்கூடியது. அப்படி இந்த போனோட ஹைட்டை வந்து சொன்னனா, உங்களோட பாடியோட ஹைட் இருக்கு பாத்தீங்களா, அதுல 1/4 இதோட ஹைட்டா. உதாரணத்துக்கு உங்களோட ஹைட் வந்து 6 feet அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்க உடம்புல இருக்கிற இந்த நீளமான போன், இந்த ஃபீமர் போன், இது வந்து கிட்டத்தட்ட 1.5 feet இருக்குமா. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு நெக்ஸ்ட் ஃபேக்ட், ஃபேக்ட் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு வீடு வந்து எப்படி சிங்கிளால வந்து செய்யப்பட்டிருக்கோ, அதே போல நம்மளோட ஹியூமன் பாடி, நம்மளோட உடம்பு செல்களால செய்யப்பட்டிருக்கு. சோ ஃபேக்ட் என்னன்னா, நார்மலா ஒருத்தரோட உடம்புல கிட்டத்தட்ட 10^11 இவ்வளவு செல்ஸ் வந்து தினம் ரீப்ளேஸ் ஆகுமா. 10^11, 10 அப்புறம் எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இந்த ஃபேக்ட கேட்டுட்டு இருந்த இந்த நேரத்து வரைக்கும் உங்களோட பாடியில கிட்டத்தட்ட 1 million செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்குமா. இட்ஸ் அமேசிங், இசன்ட்? ஃபேக்ட் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, ஒரு மனிதரோட உடம்புல பிளட், அதாவது ரத்தம் வந்து 5 liters இருக்குமா. பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் நம்பர், இதோட கம்மியா இல்ல அதிகமா கூட இருக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களோட பாடியில எவ்வளவு பிளட் இருக்கு, அப்போ நீங்க இதோட ஆன்சரை அக்யூரேட்டா சொல்லணும்னா அப்ப எப்படி பண்ணுவீங்க? சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்ட் என்னன்னா, நம்ம பாடியில இருக்கிற பிளட் வந்து நம்ம பாடியோட வெயிட்டோட 8% இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எடை வந்து 50 kilos, 50 kgன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 of 8%, அதாவது உங்களோட பாடியில 4 liters ஆஃப் பிளட் இருக்குமா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 6. நம்மளோட பல்லு, டீத் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது இந்த விஷயத்த கேட்டதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்படி நீங்க உங்களோட பல்லை ரொம்பவே கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டீங்கன்னா, அப்போ இதை நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மனிதரோட பல்கள் இருக்குல்ல, இது வந்து மீன்கள்லயும் ரொம்பவே கொடூரமான ஷார்க் மீன் இருக்குல்ல, இதோட பல்களுக்கு அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானதான். அண்ட் இன்னொன்னு பல்ல பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம வாயில இருக்கிற பல்லோட அரேஞ்ச்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி ரொம்பவே யூனிக்கா இருக்குமா. இது மற்ற பர்சன் கிட்ட இருக்கிற பல்கள் மாதிரி மேட்ச் ஆகாதா. ஃபேக்ட் நம்பர் 5. ஹார்ட், அதாவது இதயம். நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகள்ல இதுவும் ஒண்ணு. நைட் பகல்னு கூட பார்க்காம இது தினம் பிளட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்பவுமே துடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ ஃபேக்ட் என்னன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில, அதாவது கிட்டத்தட்ட 70 years வரைக்கும் 3 billion அதிகமான வாட்டி துடிச்சிருக்குமா. அண்ட் கண்டிப்பா இதை பத்தி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு நிமிஷத்துல ஹியூமன் ஹார்ட் 60 to 100 துடிக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், உங்களோட இதயம் வந்து உங்களோட கை ஃபிஸ்ட் இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் இருக்குமா. நீங்களே சொல்லுவீங்களே என்னோட மனசு வந்து எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. சோ செக் பண்ணி பாருங்க உங்களோட கை எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. ஃபேக்ட் நம்பர் 4.
ஃப்ரெண்ட்ஸ், சலைவா அதாவது வாயில வர எச்சைங்க உங்க பாடியில இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாயில இருக்கிற சலைவா, உங்களோட எச்ச, நீங்க தும்புற தும்பல்ல உங்களோட ஃபுல் ப்ளூ பிரிண்டே இருக்குமா? அண்ட் ஹா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னல ஒரு சமையான சப்ஸ்டன்ஸை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு, அது சலைவா தான். இது வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸையும் ரிமூவ் பண்ண முடியுமா? நீங்க காலையில எழுந்த உடனே உங்க வாயில சலைவா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து உங்களோட கண்ணுங்களை சுத்தி நீங்க போட்டீங்கன்னா, அப்ப கொஞ்ச நாளே வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க உங்களோட கண்ணுல இருந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. நிஜமாவே இது ஒர்க் பண்ணுமா வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, நம்ம உடம்புலயே ரொம்ப பெரிய சுரப்பி அதாவது கிளாண்ட் எது ரொம்ப பெருசுன்னு ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் அதாவது லிவர் தான் நம்ம பாடியிலேயே ரொம்ப பெரிய கிளாண்ட்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அதுவே தனியா ரீஜெனரேட் பண்ணிக்குமா? அதாவது லிவரோட எதனா ஒரு பார்ட் வந்து சேதமாச்சுன்னா அந்த இடம் திரும்ப வளர்ந்துருமா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவர்ல கிட்டத்தட்ட 96% வாட்டர் தான் இருக்கான். அண்ட் இந்த வாட்டர் வந்து லிவரோட செல்ஸ்குள்ள இருக்குமா? ஃபேக்ட் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, நம்ம பாடியிலேயே ரொம்பவே சின்ன போன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு, இது வந்து நம்மளோட காதுல இருக்கு. இதோட நீளம் 0.1 inch அதாவது 0.25 centimeters தான். இந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு அரிசியோட ரொம்பவே சின்னதா. இந்த எலும்போட பேர் வந்து ஸ்டேபீஸ். ஃபேக்ட் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, நம்ம உடம்புலயே காது அப்புறம் மூக்கு இது ரெண்டு தான் நம்ம உடம்புல ஒரு விசித்திரமான ஆர்கன். இது எப்பவுமே வளர்ந்துகிட்டே இருக்குமா? இதோட வளர்ச்சி எப்பவுமே நிக்கிறதே கிடையாது, இதோட க்ரோத் வந்து எப்பவுமே ஆகிட்டே இருக்குமா? அண்ட் ஹா, காதை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்களோட காதுகள்ல வெறும் 3 விதமான எலும்பு தான் இருக்குமா? அண்ட் போனஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அக்யூபிரஷர் பாயிண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இதனால உங்களுக்கு தலைவலியிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு, அந்த பாயிண்ட் வந்து உங்க கையில இருக்கிற தம் அண்ட் இண்டெக்ஸ் பிங்கருக்கு நடுவுல இருக்கு. உங்களுக்கு ஹெட்ஏக் இருக்கும் போது அப்படி நீங்க இந்த பாயிண்ட வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா, அப்ப உங்களோட தலைவலி ரொம்ப சீக்கிரமாவே கம்மியாயிடும். அண்ட் கூடவே இன்னொரு போனஸ் ஃபேக்டர் கைஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உடம்புல இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்கனும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலே வரும். நான் சொல்றது வந்து உங்களோட கையை பத்தி, நீங்க உங்க கையை யூஸ் பண்ணணும் இல்ல கைஸ், உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணாலே போதும். சோ கைஸ், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.